அந்த அஞ்சு ஏக்கர் வந்து அவர் பேர்ல இருந்து ரெஜிஸ்டர் அவர் பேர்ல ரெஜிஸ்டர் அவர் பேர்ல ரெஜிஸ்டர் அஞ்சு ஏக்கர் உங்க அப்பா பேர்ல இருக்கு சரி அப்போ அஞ்சு ஏக்கர் அப்பா பேர்ல இருக்கு அஞ்சு ஏக்கர் அவர் பேர்ல இருக்குறது உங்களுக்கு தான் வரணும் அப்பாவோட ஷேர்ல இருந்து உங்களுக்கு ஒரு லைக் லீகல் ரைட் என்ன இருக்கோ அது வரணும்னு நினைக்கிறேன் நீங்க கேட்டீங்க இல்ல சார் அவங்க சொல்றத சோ அவர் கேஸ் போட்டுக்கறதும் உங்க வக்கீல் வழக்கி சொல்லிருப்பாங்க இல்லையா நீங்க என்ன சொல்றீங்க அவர் சொல்றது இப்போ அவர் சொன்னார் இல்ல மேடம் இப்போ அதாவது பணம் அனுப்பிச்சது ப்ரூஃப் வச்சிருக்கிறன்னார்ல என்ன ப்ரூஃப் அதை காட்ட சொல்லுங்க பாப்போம் இல்ல நீங்க உங்க விவரம் எல்லாம் சொல்லுங்க இல்ல இல்ல அதாவது இல்ல இல்ல ரெண்டு விஷயம் நான் முதல்ல உங்களுக்கு சொல்றேன் மேடம் இப்போ வந்து அப்போ வந்து இவர் அனுப்பும் போது குடும்பம் நல்லா இருந்தது இல்ல இல்ல நீங்க ஒரு ஆளை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கணும் குடும்பம் நல்லா இருந்தது பிரச்சனை எதுவும் இல்ல பிரச்சனை எதுவும் இல்லாதப்ப குடும்பம் நல்லா இருக்கும் போதே இந்த ஆளு எல்லாத்தையும் ப்ரூஃப் எடுத்து வச்சு நான் அனுப்பியிருக்கிறானே இதுல இருந்து தெரிந்து பாருங்க நல்லா இருக்கு இல்ல நம்ம அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வர வேண்டாம் அதாவது என்ன நடந்தது உங்க இதுபடின்னு சொல்லுங்க நீங்க சரியா இதெல்லாம் ஒண்ணு இல்ல மேடம் எல்லா குடும்பத்திலயும் நடக்கிறதான் என்னன்னு படிக்க வைக்கிறாங்க ஒரு வீட்டுல ஒரு புள்ள அமெரிக்காவுக்கு போய் சம்பாதிக்கும் இங்க எதனா பணம் அனுப்போம் நம்ம ஊர்ல நம்ம இன்னும் நாலு பக்கத்து நிலங்கள்லாம் வர்றது போறது வாங்கலாம் இன்னும் நல்லா கொஞ்சம் வசதியா இருக்கலாம் நம்ம இப்போ நம்ம வீட்டுல இருந்து ஒருத்தர் அமெரிக்கால இருந்தா நம்மளுக்கு சந்தோஷம் படிச்சுட்டு போய் அங்கிருந்து சம்பாதிச்சு அவங்க டாலர்ல இருந்து ஏதாவது பணம் அனுப்புறாங்க அதான் உலகத்து முறை அங்கிருந்து பணம் அனுப்பி இங்க தான் இன்வெஸ்ட் பண்றாங்க இது இங்கிருந்து வித்து அங்க எடுத்துட்டு போடலாம்னு இங்க வருது அதனாலதான் இங்க வந்து நிக்கிறோம் எதுக்கு நீ உங்களுக்கே தெரியும் மேடம் எதுக்கு படிக்க வைக்கிறோம் நம்ம பிள்ளைங்களை எதுக்கு வெளியூருக்கு அனுப்புறாரு எங்க அப்பா எதுக்காக படிக்க வச்சு பிள்ளைய அமெரிக்காவுக்கு அனுப்புனாரு அங்க போய் பையன் எதனா சம்பாரிச்சு இங்க பணம் அனுப்புவான் அப்படின்னு நினைச்சா இது இங்க இருந்தே பாதி வித்து எடுத்துன்னு போய் அங்க போறாங்க இப்ப இதுக்கா படிக்க வைக்கிறோம் நம்ம அண்ணன் போய் அமெரிக்காக்கு எவ்வளவு வருஷம் இருக்கும் அது ஆயிடுச்சு 8 வருஷம் ஆகுது 8 வருஷம் ஆச்சு ஆமா வந்துட்டு போயிட்டு இருந்தாருன்னு சொன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருவாரு அப்ப உங்க அண்ணன் உங்க வீட்டுக்கு வரும்போதெல்லாம் ஏதாவது அங்க இருந்து ஒரு உங்களுக்கு கிஃப்ட் பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்து எல்லாம் கொடுப்பார் மேடம் அதெல்லாம் இல்லன்னே நான் சொல்ல பணம் அனுப்பிச்சிட்டு இருந்தாரு அது வேற கதை நான் என்ன சொல்றேன் பணம் அனுப்புனதை ப்ரூஃப் வச்சுக்கிறேன்றாரு இப்ப அவரு அது என்ன நீ அந்த அந்த பணத்தை நான் வாங்கியே இருந்திருக்க கூடாது அப்போ அப்பயே நீ ப்ரூஃப் எடுத்து வச்சுன்னு கொடுக்குறனா வார்த்தையை மட்டும் தனியா எடுக்க வேண்டாம் நீங்க அவர் பணம் அனுப்பிச்சிருக்காரு நிலம் வாங்கிட்டு அது வரையும் நமக்கு கரெக்டா இருக்கு இல்லையா அதுக்கப்புறம் இப்ப இனிமே எந்த நிலம் நீங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்களா என்ன பண்ணலாங்கிறத பத்தி சொல்லுங்க அதாவது விஷயம் இதுதான் மேடம் எங்க வக்கீலும் முதல்ல நல்லா சொல்லிதான் சார் நான் எல்லாம் கன்சல்ட் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறேன் இவருக்கு முதல் அந்த 10 ஏக்கரா வரப்பு எது வாய்க்கா எதுனே தெரியாது முதல்ல ஒன்று சொல்றாரு இல்லைங்களா நான் உடல நிலத்தாண்ட போனான்னு இவரை கண்டுபிடிக்க சொல்லுங்களேன் நான் இங்கே இருக்கிறேன் இவர் கூட்டு போங்களேன் 10 ஏக்கரா இதுதான் எண்ணிது இது இது பக்கத்து வீட்டுக்காரன் இவரால் சொல்ல தெரியுமா அவருக்கு நீங்க நிலத்தை பணம் அனுப்பிச்சு வாங்கிட்டீங்கன்னா அது அப்படியே இருக்குமா இந்த பக்கம் போறதுக்குள்ள அந்த பக்கம் கொத்தி சேர்த்துருவான் எங்க ஊர்ல எல்லாம் பக்கத்துல 4 நாள் நீங்கள் இல்லைன்னா இருக்கிற இடமே தெரியாது யாராவது ஒருத்தர் உருவாக்கி வச்சிருந்தா நீ வந்து பாதி பாதியாக வெட்டி எடுத்துன்னு போயிடுவேன் நீங்க சொல்றது வந்து நான் கஷ்டப்பட்டு நான் அந்த நிலத்தை காப்பாத்தி கஷ்டப்பட்டுன்னு நான் அப்படி சொல்லலைங்க சார் சொல்றது தான் வாஸ்தவம் தான் அவர் படித்தார் ரெண்டு பேரையும் ஒன்னா தான் படிக்க வச்சாரு நான் கொஞ்சம் சேர்க்கை சரியில்லாமல் கொஞ்சம் கெட்டு போய் கொஞ்சம் பசங்களோட அப்படி சினிமாவுக்கு போகிறது சுத்துறது அப்படின்னு இருந்தேன் அவர் நல்லா அவர் படிப்பு வந்தது நல்லா படித்தார் பட் நீங்கள் ஒரு விஷயம் பார்க்கணும் எங்கள் அப்பாவும் வந்து டே அவன் நல்லா படிக்கிறான்டா அவன் படிச்சுக்கோண்டா நீ கவலைப்படாதடா உனக்கு தான் நிலம் இருக்குது இப்படி சொன்னாரா தவிர டே நீ நல்லா படிக்கணும்னு சொல்ல அவருக்கு ஒரு ஆள் கூட தேவைப்பட்டது வயசாகி போச்சு உடம்பு சரியில்லை கூட நான் இருந்தேன் ஸோ நீங்கள் எங்கள் அப்பா கூட 20 வருஷம் நான் இருந்தேன் சார் நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்க நிலத்தை எல்லாம் பார்க்குறது நிலத்தை பா அவரு எங்கள் அப்பா என்ன நினச்சிட்டாரு சார் இது அந்த புள்ள தான் படிக்குது நல்லா இருக்குது இந்த புள்ள இருந்தால் ஊரில் நிலம் கம்பத்தான் எங்கள் அப்பாவை சொல்ல தட்ட மாட்டாங்க சார் எங்கள் கிராமத்தில் அவர் சொல்கிற கேட்பாங்க நிறைய பஞ்சாயத்து போக்குவரத்து இப்போ நீங்கள் இது 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 கோர்ட்டில் பண்ணுறீங்க இதமாரி நாங்கள் எங்கள் ஊரில் ஒரு நாளைக்கு 2 பஞ்சாயத்து பண்ணுறோம் நாங்கள் என்ன கொண்டாந்து பஞ்சாயத்தில் உட்கார வச்சுட்டா இருந்தாலும் இல்ல இப்போ நடந்தத பத்தி இப்போ நம்ம வந்து இது இல்லைங்க ஊர்ல தலை காட்ட முடியலங்க இவ்வளவு பெரிய குடும்பத்துல இருந்து வந்து கேஸ் போடுறது என்ன பழம் குடும்ப சண்டை கேஸ் கோர்ட்டுக்கு வரலாமா இல்ல சார் இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்தது வருத்தத்தக்கதான் ஆனா அவர் சொன்னது நீங்க சொன்னதும் பார்த்தாக்க உங்க அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு நல்ல சமூகமான ஒரு ரிலேஷன்ஷிப் தான் இருந்திருக்கு அவரும் வந்துட்டு போயிட்டு இருந்திருக்காரு நீங்களும் வந்து நல்லாதான் இருந்தீங்க இப்போ சொத்துன்னு வரும்போதுதான் சில காரணங்கள் தான் யாரோ ஒரு வார்த்தை சொன்னதுனால நமக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்திருக்கலாம் இப்போ நீங்களே வந்து மற்றவங்க சொன்னதோ அவர் சொன்னதோ நீங்கள் சொன்னதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு ஒரு பிரச்சனை வந்தாச்சு இனிமே இந்த சொத்தை எப்படி அனுபவிக்க முடியும் ரெண்டு பேருக்கும் நீங்களும் வந்து அவருக்கு அவர் இந்த எங்கள் குடும்பத்தில் உள்ளவர் இல்லை அவருக்கு எந்த பாதிப்பையும் இல்லைன்னு சொல்லலை அவர் பணம் சம்பாதிச்சாரு எங்கள் அப்பா அதுக்காகத்தான் படிக்க வச்சு ஊருக்கு
வந்து அவர் கேஸ் போட்டதுனால நீங்கள் ரொம்ப அப்செட் ஆகிருக்கீங்க. அதாவது உங்கள் ஊரில் வந்து நீங்கள் ஒரு கிராமத்தில் நீங்களே பஞ்சாயத்தில் உட்கார்றவங்கள பஞ்சாயத்துக்கு இழுத்துட்டு வந்தார் அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்ப வருத்தப்படுறீங்க இல்லைங்களா? ஆமாங்க. அதுக்கு இப்போ நம்ம வந்து அந்த எப்படி ஒரு பாசிட்டிவாக கொஞ்சம் பார்க்கலாமா? அது எப்படி அதை வந்து சரிப்படுத்துறது? அதாவது இப்போ சரிப்படுத்துனா பேர் தான் பெரிய பேர். இந்த குடும்பம் அந்த தம்பி அமெரிக்காவில் இருக்குது இவர் ஊரில் இருக்கிறாருன்னு பேர் இப்போ எல்லாம் இப்போ எல்லாம் நாரி போச்சு. ஒன்றும் எல்லாம் அது ஏன் கேட்குறீங்க? ஊரில் ஒன்றும் தலை காட்டவே முடியல இவர் பண்ண வேலை. இங்கே இப்போ அமெரிக்காவிலேருந்து வந்து இவர் நேராக வீட்டுக்கு வர வேண்டியதானே, நேராக டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் போய் வக்கீலை பார்த்து கேஸை போட்டு தான் இங்கே தங்கியிருக்கிறார். வீட்டுக்கு கூட வந்து தங்கலை. இவ்வளோ சொல்கிறாருல்ல பாதிக்கு பாதி, அந்த வீட்லேயும் இவர் பாதி இருக்குது இல்லை, இவரும் தங்க வேண்டியதானே. என்ன தெரியுதுன்னா வருத்தப்படுறீங்க. அப்போ அதுக்கு அர்த்தம் என்னன்னா எங்களுக்கு என்ன புரியுதுன்னா உங்க உங்களுக்குள்ள இன்னும் அந்த பாசம் அந்த அண்ணன் தம்பிக்குள்ள இருக்கிற அந்த ஒரு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார். சுத்தமாக இதோட விட்டுடுறேன் சார். ஏன்னா நீங்கள் எழுதி கொடுத்துருங்க சார், மொத்தத்தையும் கூட எடுத்துன்னு போட்டோம், வித்து எடுத்துன்னு போட்டோம் சார் அமெரிக்காவுக்கு. எனக்கு வேணாம், நான் எங்கேயே பார்த்துக்கிறேன். அவர் என்ன சொன்னார்? நான் நிலம் வரப்புக்குள்ள வரும்போது என்னை விடல வருத்தம்ங்கிறாரு. பாசம் இருக்கு நடுவில் சரியா பேசிக்காதனால தான். ரெண்டு பேரும் ஒன்னா தனியா பேசுறீங்களா? இல்ல உங்க அண்ணன் ஒரு வார்த்தை கூப்பிட்டு வருவாரா? இப்ப கூப்பிட்டு பாக்குறீங்களா வீட்டுக்கு? நடந்தது இவ்வளோ தூரம் சொன்னாரு. எங்கள் கிராமத்துலலாம் அப்பா சாவுக்கு வரலாம் சொத்தில் ஒரு இது கொடுக்க மாட்டோம், பங்கே கொடுக்க மாட்டோம். இவர் எங்கள் அப்பா சாவுக்கு வந்தாரா கேளுங்க. வரல சார், பொண்டாட்டி பேச்சு கேட்டுன்னு இவர் சொல்கிறாரு. அவங்க பெரியவங்கிறத அவங்க எதிர சொல்ல வேணான்னு பார்த்துட்டேன். அந்த காரணம் ஏதாவது கேட்டீங்க? ஏன் இதில் என்ன கேட்க வேண்டியது? கண்டிப்பாக இந்த ஆள் வந்து பொண்டாட்டி எங்கள் நல்லா பாசமாக தான் சார் இருந்தார். இவர் பணம் அனுப்புனதெல்லாம் உண்மைதான், நான் ஒத்துக்கிறேன். ஆக்சுவலாக வந்து அவர் பணம் தான் முக்கால்வாசி 80% அவரோட பணம் தான் சார். 4 லட்சரூபா அவர் தான் அவர் அனுப்புனதை வச்சு தான் எங்கள் அப்பா உடம்பு சரியில்லை அந்த செலவுக்கும் அனுப்புவார், நிலம் கொஞ்சம் வாங்கன்னு சொல்லி அதுக்கு தான் அனுப்புனார். அனுப்புனது எல்லாம் வாஸ்தவம் தான். ஆனால் அதில் வந்து என் பொண்டாட்டி நகையும் கொஞ்சம் போட்டு வித்து தான். என் பணம் சுத்தமாக இல்லைன்னு சொல்ல முடியாது. 20 பவுன் நகை என் பொண்டாட்டியோட நகையை வித்து தான் ரெண்டு சேர்த்து தான் வாங்கினது. அந்த நிலத்தை வாங்கும் போது அவரோட நிலத்தை அவரோட பணம் தான் சொல்ல போனால் அவரோட பணம் 80%, என் பணம் 20% வச்சுங்களேன். உங்கள்கிட்ட சொல்கிறேன், அவர் எதிர சொல்லலையோ இல்லையோ அதுதான் நடந்தது, நடந்த உண்மை அதுதான். இந்த ஆள் வந்து அந்த பொண்டாட்டி பேச்சை கேட்டு எங்கள் அப்பா சாவுக்கே வந்து சார். உங்களுக்கு தெரியுமா உங்கள் கோர்ட்டில் என்ன சட்டம்னு தெரியும்? எங்கள் ஊர்லலாம் கிராமத்துலலாம் அப்பா சாவுக்கு வரலாம் சொத்தில் ஒரு பைசா கிடையாது, கொடுக்க மாட்டோம். அதை விட என்ன சார் உங்களுக்கு? நம்ம 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 எந்த குளத்தில் போகணும் சார்? நம்ம குளம்படி உங்கள் அப்பா கருமாதி கூட பண்ணலாம். நீ என்ன உனக்கு சொத்து மட்டும் உனக்கு தேவைப்படுது? அப்படி என்ன அமெரிக்காவில் நீங்கள் போய் படி படிச்சுட்டா இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு இருக்குதாங்க? நான் கேட்குறேம்மா, நீங்களே சொல்லுங்க. ஃபீலிங்ஸ் எங்களுக்கு நல்லா புரியுது. நீங்கள் வந்து இப்போ அப்பாவோட சாவுக்கு தம் அண்ணன் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்ப வருத்தப்படுறீங்க. அவர் வராதனால நீங்கள் ரொம்ப வருத்தப்படுறீங்க, அது வாஸ்தவம் தான். எவ்வளோ எவ்வளோ அசிங்கமாக போச்சுங்க ஊரில். இல்லை அதோட காரணம் நீங்கள் ஏதாவது கேட்டிருக்கீங்களா அவர்கிட்ட? ஏன்னா அவருக்கு இல்லை இல்லை பாசிபிலிட்டி இருக்கு இல்லைங்களா? ஏதாவது ஒரு காரணத்தால என்ன காரணம் நான் சொல்கிறேன் சார். என்ன உயிரே போதுனாலும் அப்பா சாவுக்கே வரலாம், அதை விட ஒரு பெரிய காரணம் பெரிய வேலை உனக்கு இருக்க வேண்டியது இல்லைங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் வந்து உங்கள் அண்ணன் அடிக்கடி வருவார் வீட்டுக்கு எல்லாம் சொல்லியிருக்கீங்க. பாசமான பையனாக தான் இருந்திருக்காரு. அவங்க அப்பா சொன்னதை வச்சுட்டு அங்கே போய் படித்து ஒரு பணம்லாம் வச்சுருக்காரு. இப்போ சாவுக்கு வரலன்னா ஏதோ ஒரு காரணம் இருந்திருக்கணும் இல்லை? அவர்கிட்ட கேட்டு நான் சொல்கிறேன், கேட்டுங்க. கேட்க வேண்டியது இல்லைன்றான். என்ன காரணம் இல்லைனாலும் சாவுக்கு வர. ரெண்டாவது விஷயம் கேளுங்க. இதே வந்து ஏன் நான்லாம் ஒழுங்காக படிக்கலை, என் பையனுக்கெலாம் வந்து என்ன மாதிரி அப்பா மாதிரி இருக்கக்கூடாதுரா, நீ வந்து பெரியப்பா மாதிரி இருக்கணும்னு சொல்லி வளர்க்குறேங்க நான் டெய்லி. இப்போ இந்த ஆள் வந்து வீட்டுக்கு வராது, நேராக இங்கே வந்து கோர்ட்டு கேஸ் போட்டாங்க. இருந்தாலே இல்லை எங்களுக்கு புரியுது. நீங்கள் வந்து நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னா அண்ணன் வந்து உங்ககிட்ட உட்காந்து நல்லபடியாக பேசியிருந்தாருன்னா நீங்கள் ஒரு செட்டில்மெண்ட் வந்துருக்கலாம் அப்படின்னு கேட்கறத கொடுத்துருப்புறங்க. அது நீ எடுத்து பெரிய வீட்டில் பெரியவர் நீ எடுத்துக்கிட்டு போக கீழே கொடுன்னு சொல்லி கேட்டிருப்பேன். எப்படியா இருந்தாலும் எனக்கு கூட தான் கொடுப்பாரு அவர், அதை எனக்கு தெரியணும்னு வச்சுக்கோங்க.
இப்போ இவ்வளோ பாசம் இருக்கும்போது உங்களுக்கு உங்களுக்குள்ள இவ்வளோ பாசம் இருக்கும்போது இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா, உங்கள் கோபத்திலேருந்தே எங்களுக்கு என்ன புரியுதுன்னா, நீங்கள் வருத்தப்படுறது எல்லாம் வந்து உங்கள் பாசத்தால் தான், வேறு ஒன்றுமே இல்லை. எங்களுக்கு அவ்வளோதான் புரியுது, சரியா இல்லையா சொல்லுங்கள். அது தெரியல, இல்லைன்னு சொல்ல முடியாது சார். உங்க மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது சார், உங்க அண்ணன் மேல மரியாதையும் இருக்கு பாசமும் இருக்கு. மரியாதை தான் மேடம், மரியாதை தான் இருக்கா. இன்ஃபேக்ட் எங்க அப்பாவுக்கு தெரியாம எனக்குலாம் பணம் படிக்கிற காலத்துல இருந்தே நான் எதனா தப்பு பண்ணா கூடயும் இவர்கிட்டதான் சொல்லுவேன், எங்க அம்மா அப்பா கிட்டே சொல்ல மாட்டேன். அப்படி இருக்கிறவர்கிட்ட நேரா பேசலாம் இல்ல, நம்ம பேசிருக்கலாம்ல, நேரா வக்கீல போய் பார்த்து உங்களுக்கு அவர் தான் காப்பாற்றுவாரா? பிரச்சனை இது இல்லை மேடம், நான் சொல்கிறேன் கேட்டுங்க. இவர் இங்கே வரும்பொழுது எங்கள் ஊரில் இப்போ பஞ்சாயத்து எலெக்ஷன் வரப்போகுது, நான் பஞ்சாயத்து எலெக்ஷனில் நிற்க போகிறேன், எனக்கு எதிர்ப்பாக ஒருத்தன் நிற்க போகிறான். இவன் என்ன பண்ணிட்டான், நேராக போய் நான் வர்றதுக்கு முன்னாடி இவர் மெட்ராஸில் இறங்கினோடனே ஏர்போர்ட்டில் போய் இவரை பார்த்து, உன் தம்பி இப்படி வீணாக போகிறான், வந்து அழிஞ்சு போகிறான், இப்படியே விட்டுட்டேன்னா சொத்து பூரா விற்று அழிச்சிருவான். இவருக்கு வந்து அரசியல்லாம் பிடிக்காது சார், இவருக்கு வந்து அரசியல்லாம் பிடிக்காது. இன்ஃபேக்ட் எனக்கு இவர் அரசியலில் வரணும்னு ஆசை. இவர் நல்லா படிச்சிருக்கிறார், நான் எங்கள் பார்ட்டியில் சொல்லி எம்பி சீட்டு கூட வாங்கியிருப்பேன், எங்கள் ஏரியாவில் ஆளே இல்லை, அதுக்காக நான் இவர் அரசியலுக்கு வான்னு சொல்ல முடியுமா? இவருக்கு அரசியலில் நீ போவாத, ஒழுங்காக வேலையை பாரு, ஊரை சுத்தாத, இதெல்லாம் நான் இது சொல்கிறதுக்கு நம்மளுக்கு எது இப்போ நான் எனக்கும் தான் பிடிக்குது அரசியல், இவரை கூட்டிருப்பேன், இவர் இவர் இதே எங்கள் அண்ணன் இருந்தார்னா இவர் பின்னாடி நான் இருந்து வேலை செஞ்சுருப்பேன், நான் ஏன் நேரடியாக போகிறேன்? இவருக்கு நான் எம்பி சீட்டு வாங்கியிருப்பேன் சார், எங்கள் எங்கள் ஏரியாவில் ஆளே கிடையாது, படித்தவங்க வெளியூர்லேருந்து வந்து சீட்டு கொடுத்தாங்க இந்த வாட்டி. இந்த மாதிரி படித்தவங்க நல்லா தெரியும், எல்லாம் தெரிஞ்சுருந்தா நான் எம்பி சீட்டே வாங்கியிருப்பேன். நாங்கள் இன்னைக்கு ஒரு பஞ்சாயத்து பிரசிடென்ட் சீட்டு வாங்குறதுக்கு சிரமப்படுறோம். இவர் என்ன சொல்கிறாரு, நீ அரசியலுக்கு போகாத வராதன்னா, அவருக்கு எது விருப்பமோ அதை அவர் பாட்டு படிக்கிறாரு, வேண்டாம் இது பண்ணுறாரு, எனக்கு விருப்பத்தை நான் செய்யணும்ல. ஒரு அரசியலுக்கு நீங்கள் போக வேண்டாம்னு சொல்கிறாரு நினச்சி பார்த்தீங்களா? அவர் எல்லாத்தையும் அழிச்சிடுவேன், சொத்தை அழிச்சிடுவேன் அப்படின்றாரு. அவருக்கு இங்கே நிலவரம் தெரியறது இல்லை, அரசியலில் லாபமும் வரும் நஷ்டமும் வரும் உங்களுக்கு தெரியாது இல்லை, அப்படியே அழிச்சிட போகிறேன் சொத்தை, நாளைக்கு சம்பாரிச்சா கூட தான் சம்பாதிக்கலாம் அவர் பதவி வந்தால். சார் எனக்கு நீங்கள் பேசுறதுலேருந்து என்ன தெரியறதுன்னா, உங்களுக்கு உங்கள் உங்கள் ஏரியாவில் உள்ள மக்கள் பற்றி நாட்டை பற்றி கூட உங்களுக்கு ஒரு அக்கறை இருக்கு உங்களுக்கு, அதனால நீங்க வந்து நல்லது நினைச்சிருந்தா. எங்க அப்பா பேரை காப்பாத்தணும்ல மேடம், பேசல அவ்வளவுதான். எங்க அப்பா பேரை காப்பாத்தணும்ல, எங்க அப்பா பேரை காப்பாத்தணும்ல. அது அவரு நான் இன்னும் நாலு கிராமத்துல அவர் மதிப்பாங்க, இன்னைக்கு போனா கூட அவர் இருக்கிற வரைக்கும். அவர் உடம்பு சரியில்லாம நாலு மாசம் கடந்தார், இவர் வந்தாரா தொட்டாரா, இவர் பொண்டாட்டி செஞ்சுதா? அவ்வளவு பேசுதா அந்த அம்மா படிச்சுட்டு அமெரிக்காவில இருந்து உட்காந்துனு, உன்னால செய்ய முடியுமா? எந்திரிக்க முடியாது இருந்தாரு. இது முதலாந்து என் பொண்ணு டாய்லெட் போறது முதலாந்து என் பொண்டாட்டி தான் செஞ்சா, நீங்க ஒன்றும் கிழிக்கல. சும்மா அவர் வந்து சொல்கிறார் அப்படி பேசி, அவர் சொன்ன பேசினவளுக்கு செஞ்சவளுக்கு கோவம் வரதான் செய்யும், திட்டதான் செய்வா, அது கூட பொறுத்துக்க மாட்டேன்னா எப்படி? அதுக்காக போய் கேஸ் போட்டுறது, அவர் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வருது, நம்ம ரெண்டு பேரும் பார்க்குறோம், சண்டை போடுறோம், அதுக்காக அடுத்த தடவை வந்து அப்படியே போய் கேஸ் போட்டுனா எந்த குடும்பம் விளங்கும்? என்ன புரியுதுன்னா, சொத்து இல்ல, பிரச்சனை சொத்தே கிடையாது இல்லீங்களா? சொத்துக்குதானே பிரச்சனை பண்றாரு அவரு? இல்ல அவர் பண்ணாலும் சரி நீங்க பண்ணாலும் சரி, இப்ப நீங்க ரெண்டு பேர் வந்து இப்போ அவர் கோர்ட்டுக்கு போனாலும் சரி, இப்போ நீங்க உட்காந்துருக்கிறது சரி, இப்போ இது சொத்துக்காக கிடையாது, இது இது நீங்க யோசிச்சு பாருங்க. ஏன்னா இந்த ரெண்டு பேருக்கும் அவரும் என்ன நினைக்கிறாரு? ஆமா, நீங்களே சொன்னீங்கல்ல, யாரோ சொல்லியிருக்காங்க, அப்ப அவருக்கும் ஒரு பயம், உங்களுக்கு வேற விதமான பிரச்சனை, அவ்வளவுதான். அந்த ரெண்டையும் நம்ம உங்களை பத்தி நல்லதான் நினைச்சுதான் பண்றாரு அவர். இதுக்கு முன்னாடி ஏதாவது கேட்டிருக்காரு அவரு உங்ககிட்ட சொத்து சம்பந்தமா? இது ஃபர்ஸ்ட் டைம் தான் இது கேட்கிறாரு இல்லைங்களா? ஸோ நீங்க சொன்ன மாதிரி வேற யாரோ ஒரு மூணாவது மனுஷன் போய் தூண்டி விட்டு ஏதோ பண்ணியிருக்காரு. ஏன்னா அவர் நீங்க சொல்றது பார்த்தா அவர் ஜென்வின் ஒரு ஒரு கன்சர்னோட, அதாவது ஒரு கவலையோட தான் இவர் உங்க மேல அக்கறை இருக்கிறதுனால தான் பண்ணியிருக்க மாதிரி. அக்கறைக்காக பண்றதா நினைச்சு குடும்பத்து பேரை கட்டு குட்டி சேர் பண்ணிட்டாருன்ற போட்டு உடைச்சார், கண்ணாடி போட்டு உடைச்சா கதையா உடைச்சார். கண்ணாடி மேல அக்கறை இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? அதை தொடச்சி எடுத்து பத்திரமா வைப்பீங்க. இவர் போட்டு தமால் தரையில் போட்டு உடைச்சார். அது நம்ம பாக்குற முறை தான் சார், எப்படி பாக்குறது விதத்துல பாக்குறோம் அப்படிதான். அந்த பார்வை கோணல் மாறலாம், யாரோ சொன்ன விதத்துல மாறிடலாம், அதனால அவர் நம்ம தப்பு சொல்ல. ஆமா ஆமா, இப்ப நம்ம ஊரே அப்படிதான் அமெரிக்கா போயினது, அண்ணன் தம்பி கோர்ட்டுக்கு போறான், இப்படிதான் ஆகுது. அவரு கண்ணாடி துடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு, அதனால கண்ணாடி உடைஞ்சிருந்தாலும் உடைஞ்சிருக்கும். ஸோ அது நம்ம உடைச்ச கண்ணாடி சரி பண்ணுவோம் அதாலே இல்ல. அதை கேளுங்க, பார்க்க வேண்டியது என்னன்னா எந்த எண்ணத்தோட பண்ணியிருக்கோம் அதான் பார்க்கணும் இப்போ. ஸோ நீங்கள் என்ன முடிவுக்கு வர முடியும், உங்களால் எது எந்த மாதிரி இது ஒரு பேசி ஒரு முடிவுக்கு வரலாம் நீங்கள் சொல்லுங்கள். கூப்பிடுங்க, நானே போய் கேட்குறேன் அந்த ஆள்கிட்ட நேரடி. பேசுகிறீங்களா? சரி, நாங்கள் ஒன்று பண்ணுறோம். ஏன்னா உங்ககிட்ட தனியாக பேசியிருக்கிறோம்,
அதனால அவர்கிட்டயும் கொஞ்சம் நேரம் தனியா பேசிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிவிக்கும். அப்ப நீங்க இங்கிலீஷ்ல கூட பேசலாம், நல்லா பேசுவார் இங்கிலீஷ்ல. சார் ரெண்டு பேருக்கும் புரியணும், அவ்வளவுதான். அவ்வளவுதான். வெல்கம் பேக் மிஸ்டர் அர்வின். We had some talks with your brother. We spoke to him for some time. And seems to be quite positive actually. So is there anything that you would like to share with us which you feel we should know? See, he seems to have a lot of respect and love for you. For you. நல்லா அவருக்கு வந்து உங்ககிட்ட நீங்கள் நல்லா படி